அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா போலீஸ் ட்ரைனிங் அகாடமி திருவாரூர். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய பயிற்சி மையத்தில் நடைபெற்ற காவலர் தேர்வுக்கான முழு தேர்வுடைய விடைகள் மற்றும் விரிவான விடைகள் தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். நீங்கள் ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். நான் விடை சொல்வதற்கு முன்பு உங்களோட விடையை நீங்கள் வந்து செலக்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தேர்வில் நீங்கள் 65 மதிப்பெண்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வருகின்ற காவலர் தேர்வில் நீங்கள் வெல்வது உறுதி. நம்முடைய பாலா போலீஸ் ட்ரைனிங் அகாடமி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்காக பாடம் மாறியாக 50 தேர்வுகள் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 5 தேர்வுகள் முடிவடைந்துவிட்டு பாலா போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகும். நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். நீர்ம விருப்ப கோட்பாட்டின் தந்தை. நண்பர்களே, இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய TNUSRB வெளியிட்ட மாதிரி வினாத்தாளின் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வினாக்கள் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அனைத்து வினாக்களும் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமே பள்ளி பாடப்புத்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எல்லா கேள்விகளுமே ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஸ்கூல் புக்கை நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து அதிக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ உங்கள் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். நீர்ம விருப்ப கோட்பாட்டின் தந்தை, ஆப்ஷன் ஏ, மார்ஷல் ஆடம் ஸ்மித், கீன்ஸ், கார்ல் மார்க்ஸ். ஸோ இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா கீன்ஸ். சாரி, இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்பது யாருடைய புத்தகம்? ஸோ இந்த கேள்வி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய புத்தகத்தில் வந்திருக்கோம், 10th ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கோம். தாதாபாய் நவ்ரோஜி உடைய புத்தகம், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ இந்த க்வெஸ்சனோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் வந்து டெலகிராம் சேனலில் உள்ள PDF ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிடலாம் நண்பர்களே. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்பது யாருடைய புத்தகம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். காடுகள் வளர்த்தல் என்பது எந்த நிலை தொழில்? காடுகள் வளர்த்தல் என்பது எந்த நிலை தொழில்? ஸோ தொழில் வகைகள் தெரியும் நமக்கு, முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த காடுகள் வளர்த்தல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா முதல்நிலை தொழில், விவசாயம், மீன் பிடித்தல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தொழில். அடுத்து பாருங்கள், உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும், 10th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் இருக்கும். இதேமாரி வா க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, உலகமயமாக்கல் என்ற சொல் அறிமுகப்படுத்தினது யார்? தாராளமயமாக்கல், பசுமை புரட்சி. ஸோ இந்த கேள்விக்கான விடை தியோடர் லெவிட். ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னன்னே தெரில அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் நேம் இருந்ததுன்னா அந்த நேமை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் அடிச்சிருங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். ஃபிமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1999 ஃபிமா ஆக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் 5 கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது எந்த தலைப்பு அப்படின்னா புவியியல். இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை, உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை, சரியான விடை ஆப்ஷன் பி 515. அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழகத்தின் பரப்பளவு மொத்தம் எவ்வளவு? தமிழகத்தின் மொத்த பரப்பளவு ஆப்ஷன் பாருங்கள், இதான் ஆப்ஷன் 1,10,088, 1,20,088,
130,058 140,058 ஸோ நீங்கள் செலவு 58 மட்டும் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு அடிக்க முடியாது. ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் சி, 130,058 சதுர கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், தொட்டப்பட்டாவின் உயரம் எவ்வளவு? ஸோ தென்னிந்தியாவின் உயரமான சிகரம், தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் அப்படிலாம் கேள்வி இருக்குது உங்களுக்கு தெரியும். இதில் தொட்டப்பட்டா அதோடய உயரம் பார்த்தோம் அப்படின்னா 26.37, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஏழைகளின் ஊட்டி எந்த மலையில் அமைந்துள்ளது? ஸோ ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, நீங்கள் உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சிருக்கணும், அதிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே கொஸ்டின் இருப்பாங்க, ஏழைகளின் ஊட்டி எந்த மலையில் உள்ளது அப்படின்னா சேர்வராயன் மலையில் உள்ளது, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தீர்த்தமலை, சித்தேரிமலை, வத்தல் மலை இந்த மலைகள்லாம் எங்கே இருக்குது? தீர்த்தமலை, சித்தேரிமலை மற்றும் வத்தல் மலை எங்கே உள்ளது அப்படின்னா தருமபுரியில் உள்ளது. இதெல்லாம் 10th ஜியாகிரஃபி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு வித்தியாசமான கேள்வி, சிவப்பு, நீலம், பச்சை ஆகிய நிறங்களை ஒன்றிணைத்தால் என்ன நிறம் தோன்றும்? சிவப்பு, நீலம், பச்சை ஆகிய நிறங்களை ஒன்றிணைத்தால் என்ன நிறம் தோன்றும் அப்படின்னா வெள்ளை நிறம் தோன்றும். இது எங்கே இருக்குது அப்படின்னா 7th சயின்ஸில் இருக்குது, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், பெரிஸ்கோப் உருவாக்க சமதள ஆடைகள் எத்தனை டிகிரியில் இருக்கும்? ஸோ அப்படி தான் நமக்கு பெரிஸ்கோப்பு, இங்கே ஒரு சமதள ஆடை இருக்கும், இங்கே ஒரு சமதள ஆடை இருக்கும். ஸோ அந்த சமதள ஆடை எத்தனை டிகிரி கோணத்தில் அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி கோணத்தில் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், ஆரியப்பட்டா, ஸ்புட்னிக், மங்கள்யான், சந்திரயான் 1. ஸோ இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975. ஸ்புட்னி வந்து உலகின் முதல் செயற்கைக்கோள், ரஷ்யா அனுப்புகிறாங்க 1954. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பதங்க மாதலுக்கு உதாரணம், சோடியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட், அம்மோனியம் குளோரைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதுக்கு சரியான விடை அம்மோனியம் குளோரைடு. பதங்க மாதல் திட நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறதா என்னது பதங்க மாதல். இதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாப்தலின், கற்பூரம், அதில் ஒரு வித்தியாசமானது எது அப்படின்னா இந்த அம்மோனியம் குளோரைடு. அடுத்து பாருங்கள், சோடியத்தின் அணியன், சோடியம் என்ஏ, ஒரு அணியன், அணியன் 11, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஊறுகாயில் உள்ள வினிகரில் உள்ள அமிலம், ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு பயன்படுவது வினிகர், இதில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நீங்கள் செலக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா சரியான விடை அசிட்டிக் அமிலம். அடுத்து பாருங்கள், உயிரியல், ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை, பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றினங்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விடைய சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் அடிங்க, ஏன்னா நான் கொஞ்சம் வேகமாக போகிறதால நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணுங்கள். ஏறத்தாழ பூமியில் காணப்படும் சிற்றினங்கள் எண்ணிக்கை 8.7 மில்லியன். அடுத்து கேள்வி பாருங்கள், தொற்று தாவரம், தொற்று தாவரத்திற்கு உதாரணம் வாண்டா. ஸோ ஓடு தண்டுக்கு உதாரணம் வல்லாரை. ஸோ நெப்பந்தஸ் அதெல்லாம் குடுவை தாவரம். அடுத்து பாருங்கள், டெங்கு காய்ச்சல் பரப்பும் வைரஸ் எந்த வகையை சார்ந்தது? கேள்வி நல்லா படிச்சிங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெங்கு காய்ச்சல் பரப்பும் வைரஸ் எந்த வகையை சார்ந்தது அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கேள்வி என்ன அப்படின்னா டெங்கு காய்ச்சல் பரப்பும் வைரஸ் எந்த வகையை சார்ந்தது? ஸோ டெங்கு காய்ச்சலை பரப்புகிற வைரஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா 10.1.2, ஆனால் அது எந்த வைரஸ் வகை அப்படின்னா ப்ளேவி வைரஸ். விடை ப்ளேவி வைரஸ். ஸோ அறிவியலில் 10 கேள்வி முடிஞ்சிச்சு. அடுத்தது அரசியலமைப்பு, இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ நிதி நெருக்கடி சரத்து 360 இந்தியாவில் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை முறை அப்படின்னா இது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. ஸோ ஒரு முறை கூட என்ன பண்ணல, அமல்படுத்தப்படவில்லை. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் பாருங்கள், அலகாபாத்,
சென்னை, கொல்கத்தா, ஹுக்ளி. ஸோ மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னா அலகாபாத். மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேள்வி, முப்படைகளின் தலைவர் யார்? முப்படைகளின் தலைவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள், கட்சித்தாவல் தடைச்சட்டத்தில் உறுப்பினர்களின் பதவி நீக்கம் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? கட்சித்தாவல் தடைச்சட்டத்தில் உறுப்பினரின் பதவி நீக்கம் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மக்களவை சபாநாயகர்கிட்ட இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, கட்சித்தாவல் தடைச்சட்டம் பற்றி இறுதி அதிகாரம் எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா மக்களவை சபாநாயகர். மத்திய பட்ஜெட் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்து, பட்ஜெட் பற்றி குறிப்பிடுற அரசியலமைப்பு சரத்து அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 112. அடுத்த கேள்வி பாருங்கள், வரலாறு பகுதியிலிருந்து கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் உட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்பட்ட உட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ நிறையா வந்திருக்கு. 1882 ஹண்டர் கமிஷன் வந்தாங்க, 1835 மெக்காலே கல்விக்குழு. ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடையை பார்த்தோம் அப்படின்னா 1854, இதில் தான் உட்ஸ் கல்வி அறிக்கை வந்துச்சு. அடுத்து பாருங்கள், செங்காந்தல் மலரின் அறிவியல் பெயர் என்ன? ஸோ தமிழ்நாட்டோட மாநில பெயர் பார்த்தோம் அப்படின்னா செங்காந்தல் மலர். இந்த செங்காந்தல் மலரோட அறிவியல் பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, குளோரியோ சூப்பர் பா, குளோரியோ சூப்பர் பா. அடுத்து பாருங்கள், ஜுனாகான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜுனாகான் என்று அழைக்கப்பட்டவர். உங்களுடைய ஆன்சர் செலெக்ஷன் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடை முகமது பின் துக்ளக், முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முகமது பின் துக்ளக். அவர் தான் ஜுனாகான் அப்படின்னு அழைக்கப்படுறார். அடுத்து பாருங்கள், இரட்டை துயர சம்பவம் நடைபெற்ற வருடம், இருட்டறை துறை சம்பவம், சாரி இரட்டை இருட்டறை விசவாயு கொண்டு தாக்கியிருப்பாங்க, ஒரே ரூமில் போட்டு அடைச்சி, எந்த வருடம் நடைபெற்றது அப்படின்னா 1756 இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்றிருக்கு. அடுத்து, கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்ட தினம். ஸோ கோவில் நுழைவு போராட்டம் நடத்துனாங்க, மதுரை நடந்துச்சு, இன்னொரு இடத்துல நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும், 10th போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான சரியான விடை, ஸோ ஆப்ஷன் பி டி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ சரியான விடை ஜனவரி 9. அடுத்து பாருங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்கே உள்ளது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்தியாவில் முதன் முதலில் எங்கு மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் மெட்ரோ ரயில் முதன் மெட்ரோ ரயில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ டெல்லி, பி கொல்கத்தா, சி மும்பை, டி கர்நாடகா. சரியான விடை கொல்கத்தா. அடுத்து பாருங்கள், லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான தடியடியை நடத்திய எந்த அதிகாரியை பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் சுற்று கொண்டனர்? லாலா லஜபதி ராயின் உயிரிழப்பு காரணமான தடியடியை நடத்திய எந்த அதிகாரியை பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் சுற்று கொண்டனர் அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுடைய விடைய செலக்ஷன் பண்ணுங்கள். சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை கொலை பண்ணுவாங்க. ஓகேவா, உத்தம் சிங் அப்படிங்கிறது நம்மால் ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர், ஜாலியான் வலபாக் படுகொலைக்கு காரணமானவர் ஆயாராம் ஜார்ஜ், நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், வகுப்புவாதத்தின் தந்தை 1932 ஞாபகம் இருக்கும், வகுப்புவாதம். ஸோ ரெட்க்ளிஃப் அவர் தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரித்தவர். முகமது அலி ஜின்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரிக்கணும்னு சொன்னவர். ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிறது தான் வகுப்புவாத கொள்கையை வெளியிட்டவர். இந்த ராம்சே மெக்டொனால்டு தான் சரியான விடை, வகுப்புவாதத்தின் தந்தை. அடுத்து பாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தை எந்த நூலில் முதன் முதலில் இடம்பெற்றது? வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிறது ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லுது. மூல் நாயக் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர். ஸோ ரிவோல்ட்டு இதெல்லாம் வந்து பெரியாரோடது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற
வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், நம்முடைய TNUSRB இந்த தடவை நடப்பு நிகழ்வுலேருந்து கேள்விகள் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களுக்காக 5 கேள்விகள் நம்ம எடுத்திருக்கோம். உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம், ஸோ செனாப் அப்படின்னாவே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆன்சரை வந்து கணிச்சிடலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆன்சர் செலக்ட் பண்ணுங்கள். செனாப் ரயில்வே பாலம் எங்கே திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சரியான விடை ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் ஹாக்கி அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு இந்த உயரமானது தலைவர் மாநாடு அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்தியாவின் ஹாக்கி அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திலீப் திர்கி அப்படிங்கிறவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அடுத்து பாருங்கள், G20 மாநாடு 2022 நடைபெற உள்ள இடம் பாலியில் இந்தோனேஷியாவில் நடைபெற இருக்கிறது. அடுத்து பாருங்கள், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், அது நல்ல திட்டம். அது ஸ்டார்ட் அப் இந்தியாவின் தரவரிசை பட்டியலில் சிறந்த புத்தொழில் செயல்பாட்டுக்கான ஸ்டார் அங்கீகாரத்தை பெற்ற மாநிலம், ஸ்டார் அங்கீகாரத்தை பெற்ற மாநிலம் எந்த மாநிலமும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ பார்த்துங்க, கீழடியில் தற்போது எத்தனையாவது கட்ட அகலாய்வு பணி நடைபெற்று வருகிறது. ஸோ கீழடி அப்படிங்கிறது சிவகங்கையில் இருக்குது. பார்த்துங்க, சிவகங்கையில் சிவகலை அப்படிங்கிற தாலுக்காகிட்ட இருக்குது. தற்போது எத்தனை கட்ட அகலாய்வு பணி நடக்குது அப்படின்னா 8 கட்ட அகலாய்வு, ஆப்ஷன் ஏ. ஃபிஃபா மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ள நாடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நடைபெற உள்ளது. ஸோ அடுத்து பாருங்கள், பொது அறிவு பகுதியிலேருந்து 5 கேள்விகள். நைல் நதியை எகிப்தின் நன்கொடை என்று கூறியவர், அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹெரோடோட்டஸ், நம்ம வரலாற்றின் தந்தை. அடுத்து பாருங்கள், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர், 6 புத்தகத்தில் இருக்குது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். ஸோ நகரத்தை காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். காந்தியடிகள் எந்த வட்டமேசை மாநாடு கலந்து கொண்டார், ஸோ காந்தியடிகள் கலந்து கொண்ட ஒரே வட்டமேசை மாநாடு 1931 நடைபெற்ற 2 வட்டமேசை மாநாடு. அடுத்து பாருங்கள், குரூப் 1 கேட்ட கேள்வி, எவ்வளோ சிம்பிளான கேள்வி பாருங்கள். காமராஜருக்கு பிறகு முதல்வரானவர், கல்வி கண் திறந்த காமராஜருக்கு அவருக்கு பிறகு முதல்வரானவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்தவச்சலம். இவருடைய ஆட்சி காலத்தெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்திய எதிர்ப்பு மாநாடுகள் நடைபெற்றது. ஸோ காமராஜருக்கு பிறகு பதவியேற்றவர் பக்தவச்சலம். அடுத்து பாருங்கள், சட்ட மறுப்பு என்பது யாருடைய புத்தகம், ஸோ சட்ட மறுப்பு இது இந்த கேள்வி எங்கே இருக்குன்னா 10 ஹிஸ்ட்ரியில் காந்தியடிகள் காலம் அப்படிங்கிறதுல. ஸோ ஜான் ரஸ்கின், லியோ டால்ஸ்டாய், தாரோ இவருடைய படைப்புகள்லாம் காந்தியில் விருப்பப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ சட்ட மறுப்பு என்பது யாருடைய புத்தகம் அப்படின்னா தாரோ அவருடைய புத்தகம். ஸோ இந்த 45 கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட PDF கொஸ்டின் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதோட Part 2 நம்ம உளவியல் மற்றும் தமிழ் பகுதிகளுக்கான விரிவான விடைகளை வந்து நான் பார்க்குறோம். ஸோ தொடர்ச்ச நம்முடைய பாலா போலீஸ் ட்ரைனிங் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்.